ஈராக் நாட்டின் தலைநகர் பாக்தாத்தில் விமான நிலையத்தில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த ராக்கெட் தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர், 90 பேர் காயமடைந்தனர். ஈராக்கில் பிரதமர் அப்துல் மக்தி தலைமையிலான அரசை எதிர்த்து கடந்த 3 மாதங்களாக மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஈராக் நாட்டின் ஆதரவான போராட்ட கும்பல்கள் நேற்று பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றிய நிலையில் விமான நிலையத்தின் மீது அடுத்தடுத்து 3 ராக்கெட் தாக்குதல்கள் நடைபெற்றன. இதில் ஈரான் நாட்டு தளபதி உட்பட பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.